சண்டியில் சண்டி கீரைன்னா அது ஒரு சிறு சின்ன மரம். வீட்லேயே நாங்கள் நல்ல நல்லா பெரிய இலைகள் அகலமாக இருக்கும். இந்த சண்டி கீரை என்னத்துக்கு நல்லதுண்டா, சளி அடிக்கடி வாரவர்கள் இந்த சண்டி கீரையை பயன்படுத்தலாம். அதாவது தொண்டையில் சளி அடைக்கிற தன்மை இருக்கிறவர்கள் இந்த கீரை, அதாவது உயிர்ச்சத்து கனிமங்கள் அதுகளை தவிர இந்த தொண்டையில் சளி அடைச்சி இருக்கும்போது, என்னென்னா கொஞ்சம் ட்ரையான இலையாக இருக்கும், ஈரளிப்பு இருக்கும், ஆனால் மற்ற கீரைகளை விட குறைவாக இருக்கும். இந்த சண்டி கீரையை எடுக்கலாம். அதே மாதிரி இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு அடிக்கடி நெஞ்சில் சளி ஏற்படுறது, அல்லது அடிக்கடி அஸ்மா, சிலருக்கு இழுப்பு வீசிங் மாதிரி இருக்கு, அப்படியானவர் வாரவர்கள் வந்து தூதுவளையும் மொசுமொசுக்கையும் ரெண்டும் மூலிகை மட்டுமில்லை, சிறந்த கீரை. கீரைன்னு எப்போ சொல்கிறோம்னா அதை உணவாக எடுக்க கீரைன்னு சொல்லி போடுவோம். மூலிகை தான், உணவாக சாப்பிட்றோம். நீங்கள் நிறைய சம்பல் செய்யும்போது தூதுவளம் இல்லையே, எப்போவும் இப்படி நடுவில் தடவினீங்கன்னா நடு நரம்பில் முள் இருக்குது. ஒரு மேசக்கத்தியால் அந்த முள்ளை சீவிட்டு தூதுவளம் இலையை நிறைய எடுத்து நல்ல உப்பு தண்ணியிலையும் கழுவி, நல்ல தண்ணியிலையும் கழுவி, கருவேப்பிலை எப்படி சேர்ப்பீங்களோ அதே மாதிரி இந்த மொசுமொசுக்கையில் அல்லது தூதுவளம் இலையை சேர்த்து சம்பல் செய்து அப்படி கொடுத்தீங்களனாலே இந்த சளி அடிக்கடி வாரதை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். அல்லது கீரையாக சுண்டியும் சாப்பிடலாம் நீங்கள். மற்றது முக்கியமாக பிள்ளைகளுக்கு நீங்கள் ரொட்டி செய்து கொடுப்பீங்க. அப்போ ரொட்டி தயாரிக்கும் போதும் இந்த ரொட்டிக்குள்ளே சின்ன சின்னனாக அரிந்து இந்த தூதுவளமில மொசுமொசுக்கமில நிறைய போட்டு எப்பவும் குழந்தை பிள்ளைகளுக்கு நெய் அல்லது நல்லெண்டையில் ரொட்டி போட்டு எடுக்கிறது நல்லம். நெய் வந்து நல்ல தீபன பாசனம். உயிர்ச்சத்து டி அதிகளவில் இருக்குது. உயிர்ச்சத்து டி வந்து எண்புகளின் வளர்ச்சிக்கு அவசியம். அப்போ எண்புகள் வளர்ற பிள்ளைகளுக்கு எண்புகளும் பற்களும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற நேரங்களில் இதுக்கு சிறந்தது நெய்யாக இருக்கும். அப்போ நெய்யில் இந்த அடை மாதிரி இலைகளை போட்டதை தட்டி பொறிச்சு எடுத்து, இல்லை தோசைக்கல்லில் நெய்யை தடவி அதில் போட்டு எடுத்து அடையாக தயாரித்து கொடுக்கலாம். அதுலேயும் இந்த தூதுவளை மொசுமொசுக்க கீரையை நீங்கள் கூடுதலாக பயன்படுத்தலாம்.